அந்த மாதிரி ஒரு இன் பிட்வீன் நோட் நிறைய ராகத்துல சொல்லப்படாமல் ஆனால் பாடப்படும், அதுதான் கண்டிப்பு. இந்த வர்ணத்துல எல்லாத்துலயும் இந்த கமகம் இருக்கும். இது இல்லாம பாடினா இந்த சங்கராபரண ராகம் வராது. உல்லசிதம் அப்படிங்கிற ஒரு கமகத்துக்குள்ள டூ வெரைட்டிஸ் சொல்றாரு, ஏற்ற ஜாரு இறக்க ஜாரு. முன்னாடியே அவர் கூட சொன்னார், நம்ம நோட்டை ஸ்பிளிட் பண்ணி வெஸ்டர்ன் மியூசிக் மாதிரி பாட முடியாது, இப்படி பாட முடியாது. சோ ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோட்டுக்கு போர்ச்சியே இந்த கிளைடு, அந்த ஜாரு இருக்கணும். அது இல்லாட்டா நம்ம மியூசிக்கே இல்லை, இப்படி தனித்தனியா நிற்கும். அது ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இல்லைன்னா ஒரு ரோபோட் மாதிரி போகும். ஸோ இந்த கிளைடு தான் அந்த லிங்கையே கொடுக்கறது. அந்த அளவுக்கு இந்த ஜாரு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் அவர் மியூசிக். அது வந்து அப்வர்ட்ஸ் போச்சுன்னா ஏற்றது ஜாரு, டவுன்வர்ட்ஸ் வந்துன்னா இறக்க ஜாரு. ஆனால் இது அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சரிகம பத நிசாவிலேயே இருக்கும். கோயிங் டு கா ஃப்ரம் ரீ இஸ் கிளைட். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம மியூசிக் இல்லை. ஆனால் சில ராகங்களுக்கு இந்த கிளைடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது அந்த ராகத்தோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃப்ரேஸையே அந்த கிளைடு நமக்கு வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் யூ டேக் சஹானா. ஒரு இடத்துல கூட இந்த ரீ கைண்டு வராது, அதுக்காக நடுப்புற வேற சொரத்தையும் எடுத்துக்காது. பாவலேந்தே ரீக்கு கிளைட் ஆகும். ஆனா அந்த கிளைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சஹானா. சோ அந்த கிளைட் அது வந்து ஏற்ற ஜாரு இறக்க ஜாரு. இப்ப நான் வாசிச்சதெல்லாம் இறக்க ஜாரு, அதாவது ஒரு மாவிலேருந்து டவுன்வர்ட்ஸ் போறதுனால அது இறக்க ஜாரு. மேல போறதுன்னா இப்ப வந்து ஆபோகி வர்ணம், ஏன்னா வர்ணம் இப்ப இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா வர்ணம் கத்துட்டு இருப்பேன். ஆபோகி நடுப்புற இருக்கிற நோட் எல்லாம் கேட்காது, ஆனா அந்த கிளைட் இருக்கணும். அப்படி வாசிக்க முடியாது. இதெல்லாம் ஏற்ற ஜாரு, அப்வர்ட்ஸ் போறது. உல்லாசிதம் இட் ஹாஸ் டூ வெரைட்டிஸ், ஏற்ற ஜாரு இறக்க ஜாரு, அசெண்டிங் கிளைட் அண்ட் டிசெண்டிங் கிளைட். ஆக்சுவலி ஈவன் இன் ஆர் பிரைமரி லெசன்ஸ் வித்தவுட் அட்டரிங் த நேம் ஆஃப் தி கமகா வி ஆர் லேர்னிங் வித் கிளைட்ஸ் ஒன்லி, பட் வி ஆர் நாட் ஆக்சுவலி அவேர் ஆஃப் த வெதர் வி ஆர் லேர்னிங் லைக் தட். பட் இட் இஸ் டாட் ஒன்லி தட், ஈவன் ஃப்ரம் த பிரைமரி லெசன்ஸ் அவர் கீதம்ஸ் ஃபார் ஸ்வரஜதிஸ் ஈவன் மயமலகுல வரிசைஸ் ஆல்சோ ஆர் பிளேட் ஒன்லி இன் தட் மேனர். ஸோ லாங் நோட்ஸ் மோஸ்ட்லி தே ஆல்சோ கம் வித் கிளைட். And in some ragas, this glide is an integral part of the raga itself, like Andha Bhairavi or Sahana. It forms the core. It is incorporated in the phrases itself. Also, we have octave glides, as Madam pointed out, in the raga Andha Bhairavi. The next one is Kurulam. It is also come under the 15 gamakas. And it is also classified to two varieties. One is Odukkal and another one is Orikai. See, these are all the technical terms. But we are using the Gamakas, but not knowing it is Orikai or Odukkal. So, Orikai, abdina enna na, for example, if you take Kalyani. It is the Alla Adichinu Varamadri, abdi parandu parandu varo. அடிக்க கூடாது. This is not Gamaka. So giving upper note touch to a lower note. நீ சதானி மாத காமரி அப்படி ஒரு ட்விஸ்ட் ஆகி வரும். ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுக்கலாம், ஸ்ப்ரிங் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப், இது நிறைய ராகத்தில் வரும். கல்யாணி வரும், ரஞ்சனி.
சோ ஒரு கை இஸ் டவுன்வர்ட்ஸ் தான் வரும் அது அவரோகணத்தில் தான் வரும் ஒரு நோட்ல இருந்து ஒரு நோட் அப்படி கர்வ் எடுத்துன்னு வரும் ஒதுக்கல் இஸ் புல்லிங் எ ஹையர் நோட் இன் எ லோயர் ஃப்ரெட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாவேரி எடுத்துட்டோம்னா ஒரு சின்னரிய மொட்டையா மெட்டில் பிடிச்சு பாவ மெட்டில் பிளெயினா அதோட பொசிஷன்ல பிடிக்காம அப்படி வந்து அந்த ரீய சாக்குள்ள புல் பண்றச்சே அதோட ஸ்ருதி கொஞ்சம் கூட லெசர் ஆகும் அதுதான் நம்மளோட மியூசிக்கோட ஸ்பெஷாலிட்டியே ஒண்ணுமே அதோட சொரஸ்தானத்துல இருக்காது ஆனா அந்த சொரமா நம்ம அதை சொல்லிட்டு இருப்போம் ஸோ அப்ப சாவேரியோட ரீ சாவே ரீ அந்த ராகத்துல சா இட் செல்ஃப் இஸ் ரீ ஸோ இட் இஸ் எ ரீசன் நேம் அப்படின்னே சொல்லுவா கேட்டா சாவை அசைக்க முடியுமா சாவை சரி வந்துடும் சாவேரி வந்துடும் சாவை அசைக்க கூடாது ஜென்ரலா தொண்டை ஏதாவது இதுவா இருந்தா ஷேக் ஆனாதான் சா ஆடலாம் அதர்வைஸ் சாவை அசைக்க கூடாது ஸோ சாவை கொஞ்சோண்டு ஆசிலேட் பண்ணா கூட யூ வில் கெட் எ ரீ அதாவது வெரைட்டி ஆஃப் சுத்த ரிஷபம் இன்ஃபேக்ட் ஒரு பியூட்டி என்னன்னா நம்ம மியூசிக்ல இந்த 12 ஸ்வரம் 12 ஸ்வரஸ்தானம் 22 ஸ்ருதி சொல்லுவாள் இந்த 22 ஸ்ருதியில இந்த ஏக்க ஸ்ருதி சாவேரியில இருக்கிற ரீ அதுக்குன்னு பொசிஷன் கிடையாது 12 ஸ்வரஸ்தானத்துக்கு தான் பொசிஷன்ஸ் இருக்கு இந்த ஸ்ருதிகளுக்கு பொசிஷன் கிடையாது ஸோ சாவ ஆசிலேட் பண்ணா யூ வில் கெட் ஏக ஸ்ருதி ரிஷபம் இதே ரிய இந்த இடத்துல போய் ரேவதியில போய் நான் சாவரி அசைக்கிறேன் பாடமாட்டான் சுபமுத்திராளி ஒதுக்கல் கமகா ஒரிக்கை கமகா ஆக்சுவலி இட் இஸ் அ மொமெண்ட்ரி ஃபிளிக் கிவன் டு த மெயின் நோட் ஆஃப் அ ஹையர் நோட் ஆக்சுவலி இட் கம்ஸ் வித் கர்வ்ஸ் இஃப் யூ கேர்ஃபுல்லி நோட்டீஸ்ட் வாட் மேடம் பிளேட் இட் கம்ஸ் வித் அ பர்டிகுலர் பேஸ் இட் கம்ஸ் இன் அ ஃபேஸ்ட் மேனர் தேர் இஸ் நோ ஸ்டாப் த டைம் டியூரேஷன் இஸ் த சேம் பிட்வீன் த ஸ்வராஸ் இட் கிளைட்ஸ் இன் தட் வே அண்ட் தே ஆர் கிவ் திஸ் இஸ் திஸ் ஒரிக்கை கமகா இஸ் கிவன் டு த டிசெண்டிங் ஃப்ரேசஸ் The next one is Vali. Vali means singing a note with another note touch. Anuswaramnu namba solluvom iniki music la. Adhu dhaan. Shankaraparanam padradha indha kaarthala avaru kuda oru shankaraparanathoda rishabatha paadi kaamichaar. Sa sari sa sagari saavalendu start pandradhu mattum mukkiyam illanga. Ipdi panna shankaraparanam varadhu. So saavalendu start panni கரி 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 கரின்னு அந்த காட் டச்சோட அந்த ரீ ஆசிலேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அங்கே வந்து சா ரீங்கிற ஒரு நோட்டை பாடுறதுக்கு சாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரீ காட் டச் கொடுத்து ரீ பிடிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நோட்டுக்கு இன்னொரு மேல் நோட்டு டச்சு கொடுக்கறத வழின்னு சொல்கிறார் சுப்பராம தீட்சிதர் அனதர் செகண்ட் டூ நோட்ஸ் வெரைட்டிஸ்ன்னு ஒன்று சொல்கிறார் அதுவும் நம்ம பாடுறோம் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அதான் இதுதான் அதுன்னு தெரிஞ்சுக்காமல் நான் பாடிட்டு இருக்கோம் இப்போ பைரவி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க சொரம் பாடுறது கா ஆனா அதுல பார்த்தேன்னா அதோட சொரம் இப்படியே நான் வாசிக்கல மகாமரி சோ ரெண்டு வாட்டி அந்த காவுக்கு அந்த மா டச் கொடுக்குறேன் அங்க ஒரு ஒரு சின்ன கருவு கொடுத்து ரீக்கு இறங்குவோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு நோட்டுக்கு ரெண்டு வாட்டி ஒரு நோட்டோட டச்சை கொடுக்கறத வழின்னு சொல்றாரு அனதர் ஒன் இஸ் நம்ம ஒரு சொரம் பாடுவோம் ஆனா அந்த ஒரு சொரத்தையே பாடுறச்சையே பிரயோகமா பாடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த பேருவி உங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்துக்கலாம் கமா பாமா கரிசா
சொல்ற சரம் சா அது அந்த ஊரை சுத்தின வரும் ரிகாரி சா அக க ம ப ம க ரி ரிகாரி சான்னு பாட மாட்டோம் க ம ப ம க ரி சான ஒரு சரம் சான்னு பாடிந்து அதுக்கு ரி க சா மூணு சரத்தை அதுக்குள்ள இன்வால்வ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு நோட் இட்செல்ஃப் வித்ய பிரயோகம் வந்தா அது அவர் வலின்னு சொல்றார் Vali is a gamaka which involves which has three varieties one swara two swara and three swaras so in this while giving this type of gamaka to a note the higher note is also touched upon in the second case two swaras are heard in the same note produced in the third case as madam pointed out in Ananda Bhairavi sa is Actually, this one swara is a prayoga itself. Though it is uttered as one swara, the prayoga of the raga is inlaid in that, where it involves more than two swaras. Now let me come to kampitam. Kampitam na nachone shake, asaiva. Oru swarathe oscillate pandrathu, shake pandrathu, asaikkirathu. Eppadi vennala andha term use pannalam. कम्यूनिकेट और स्टूडेंट के अंदर असचिवासी अब इलेना कोसलेट पड़े कुछ गमकम वासी गमकम अभी इवो ना मुना एक्सप्लेन पड़े इवो टचस वाल इनकी गमकम अंदा अब असलेशन दुरी गमकम टर्म वो असलेशन यूस पड़ आरमचो आना उन्मया इतर कंपितम अब कंपितम शेकन शेकन नम्बर रहा इन रहा कैक वे उदाहरण चल रूर अम्बोदी शराभरण रेमर पूर्वांग विसम अब मेरी और कल्याण शराभरण स्वर वेटी இன்ஃபேக்ட் பதனிசா கூட ஒரே வெரைட்டி தான் சின்னமா பெரியமா தட் இஸ் சுத்த மத்தியமம் பிரதி மத்தியமம் திஸ் த என்ன சொல்றது திஸ் இஸ் த நோட் விச் டிஃபர்ஸ் த டூ ராகாஸ் ஆனா அந்த மாவ காட்டாமையே கல்யாணிய கொண்டு வந்துட முடியும் சோ இந்த காவ துளியோண்ட அசைச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா கல்யாணி தான் சங்கராபரணத்துக்கு காவ அசைக்கவே கூடாது சோ கா வந்து அப்படி ப்ளைனா 100% அக்மார் ப்ளைனா நின்னா சங்கராபரணம் இந்த காவ அசைச்சிட்டோம்னா அது கல்யாணிக்கு காவாயிருது சரி இப்போ இதுவே இந்த கல்யாணியோட காவா அசைச்சேன் இல்லையா சோ கல்யாணியில அசைச்ச அதே கா சங்கராபரணத்துக்கு மாவாவ கூட ஆகலாம் இப்ப கல்யாணி சோ ஒரு சவுண்ட் அத நான் சொன்னேன் கான்னு சொல்றச்சே அந்த அசவு காவா இருக்கு மான்னு சொல்லின்ற அசைக்கச்சே அந்த சவுண்ட் சங்கராபரணமா போயிடு சோ ஒரே டைப் ஆஃப் ஆசிலேஷன் அதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறது அந்த அதாவது ஒரு சொரத்துக்கு நம்ம கொடுக்கிற கமகம் அது அடுத்த சொரம் என்ன எடுத்துக்கிறதோ அதை பொறுத்து அதோட நோட் வெரைட்டி நோட்டே மாறும் ரி மா ரி
இந்த கமகத்தை சரியா புடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த கம்பீத்தத்துக்கு இருக்கு. இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரியறதுக்காக நான் சில காம்பினேஷன் ஆஃப் கமகாஸ் சி நம்ம மியூசிக்லேயே ரூல் போட முடியாது. ரூல் போட்டு நம்ம மியூசிக் இல்லை. சி பிஃபோர் தட் ஐ வாண்ட் ஆஸ்கர் டு எக்ஸ்பிளைன் கம்பீத்தம். கம்பீத்தம் கம்பீத்தம் இட் இஸ் ஆக்சுவலி வெரி எக்ஸ்டென்சிவ். It incorporates so many types of oscillations. It is a shake, manipulation, oscillation of a swara, which is called kampitam. Actually, this may vary according to the raga, according to the swara it takes, in relation to the following swara in the raga, and the same swara itself may have different types of oscillations within the same musical piece in different conditions. That is, kampita is really very extensive. The variety, it depends on the magnitude, the duration, range, all decide on the kampita given to the particular swara. Okay, ippo inda kampitatha oru bhairavi la paakarche parunga. The kee arangarche inda nee eppadi varona. இந்த நீ ஒரு டைப் ஆஃப் நீ. இந்த நீ பார்த்தேன்னா சாட் அச்சோட இருக்கும். பைரவிக்கு தியரிட்டிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா கைசிக்கு நிஷாதம் அதோட பொசிஷன் இதான் அதோட ஸ்தானம். ஆனா பைரவியில நம்ம பிடிக்கிற அந்த தாச 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 ஸோ ஒரு சதுஷ்ருதி தெய்வதத்தையும் ஒரு சஜத்தையும் கம்பைன் பண்ணி அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல அதை ஆசிலேட் பண்றச்சே வி ஆர் கெட்டிங் நீ. ஸோ ஒரு ராகத்துல அந்த ஸ்வரஸ்தானமே இல்லாம வேறு ரெண்டு சொரத்தோட காம்பினேஷன் அந்த ராகத்துக்கு வேணுங்கிற ஒரு கமக சொரமாக மாறுறது. இன்னும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனா தோடி எடுத்துனா தோடிக்கு ஆக்சுவலாக சதுசிருஷபமே கிடையாது. சுதர்ஷபம் சாதாரண காந்தாரம். சாதாரண காந்தாரத்தோட பொசிஷன் இது. ஆனா இங்க பார்த்தேன்னா ரீம 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 சோ ரீயும் மாவும் சோ இந்த இந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் வீணையோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் தேவை. இதை எப்படி பாடி காமிச்சாலும் பார்க்க ரீல இருந்து மா போறதுன்னா என்னத்த பாப்பேன். இதுல பாருங்க இது ரீ பொசிஷன் இது மாவோட பொசிஷன். ஆனா இந்த ஸ்பீட்ல கொடுக்கணும். சோ அந்த கால பிரமாணம் மாறிடுத்துனா சோ ஒரு கமகத்துல கூட கால பிரமாணம் இருக்கு. நம்ம பாட்டு பாடுறதுல தான் காலப்பிரமாணம் இருக்கு. தாளம் போட்டுன்னு பாடினாதான் காலப்பிரமாணம்னு இல்லை. அந்த ஆசிலேஷனுக்கு கூட இந்த காலப்பிரமாணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸோ இந்த ராகத்துக்கு ரீயே கிடையாது. தட் இஸ் பெரிய ரீயே கிடையாது சதுஷ்ருதி ரிஷபம். ஆனால் அதில் நம்ம அந்த காவை ஆசிலேட் பண்ணுறோம் வித் மா டச். பட் நம்ம பாடுற சொரம் கா
சோ இந்த மாதிரி ஒரு கம்பிதத்தோட ஒரு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நம்ம இதெல்லாம் சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சம் புரியிறதுக்காக ஜெனரலா இந்த நோட் எப்படி எல்லாம் காம்பினேஷன் வந்தா கமகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில ராகங்களை எடுத்துட்டு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன் இப்ப தோடியே எடுத்துட்டேன்னா அதுக்கு சுத்தரிஷபம் சாதாரண காந்தார் இந்த மாதிரி வர 90% ராகத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரூல்ஸ் போட முடியாது இருக்கிற இந்த ராகத்துலேருந்து நம்ம சில ரூல்ஸ் டிரைவ் பண்ணி சொல்கிறோம் அது இன்னொரு ராகத்துக்கு கொஞ்சம் மாறி கூட இருக்கலாம் இப்போ தோடியை பொறுத்த வரைக்கும் இந்த சுத்தரிஷபம் சாதாரண காந்தார காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கா வாசிக்கணும்னா முக்காவாசி ச சரி கா அந்த ரீ ஒத்தையாக தான் வரும் அதை போய் ரொம்ப இப்படி வராது பாட்டில் அலங்காரத்தை எடுத்துன்னு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது வேற ஒரு காம்போசிஷனில் அந்த ஃப்ரேஸ் வந்துன்னா நின்னு வீணா அந்த கா அசைய போகிறதுன்னா அந்த ரீ வந்து முக்காவாசி சிங்கிள் ரீயாக தான் வரும் ராஜுவேதல்ல ஸோ ஒரு சுந்தரிஷபம் சாதாரண காந்தாரம் வரைச்சே தோடி தன்யாசி தன்யாசியில் அசண்டிங்கில் ரிஷபம் இல்லாட்டா கூட இந்த காந்தாரம்லாம் சதுசுரு ரிஷபத்தில் தான் அசையும் இந்த மாதிரி நீ ஒரு சுதரிஷபம் சாதாரண காந்தாரம் இருக்கிற நிறைய ராகம் எடுத்துன்னு பார்க்கலாம் அசாவேரி இந்த மாதிரி ராகம்லாம் கூட பிரதிமதிமம் வந்து அதோட கலர் வேறு ஜென்ரலாக இப்போ சுத்த மதிமம் சுத்த ரிஷபம் சாதாரண காந்தாரம் இருக்கிற ராகத்தில் அதே மாதிரி சுத்த ரிஷபம் அந்தரகாந்தாரம் மாயமழகுல ஆர் வசந்தா வசந்தாவிலையும் ஆரோகணத்தில் இல்லை நான் அவரோகணத்தில் இருக்குது சுத்த மதிமத்தோடு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கா வாசிக்கணும் கிரண்மயம் தட் இஸ் என்ன லலிதா பெரிய கா இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவா இதை ஓரளவுக்கு சி எதையுமே குருக்கிட்டேன்னு தான் கற்றுக்கணும் இந்த மாதிரி ஒருத்தர் லெக்சர் பண்ணியிருக்காங்க அதை வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஆனைக்கு அறோன்னா குறைக்கு குர்றோன்னு பண்ண முடியாது பட் ஓரளவுக்கு இது இந்த கமக்கம் நம்ம பாடுறது ரைட்டா இல்லையா ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த ரூலே கொஞ்சம் சாவேரிக்கு இடிபடும் சாவேரியில் வந்து மாவை அடிச்சிருவோம் போர்ச்சே அது கான்னு நினச்சக்கூடாது அது மா மா பிளைனா வரும் அந்தரகாந்தாரத்தை சுத்த ரிஷப காம்பினேஷனோட வரைச்சே அசைச்சோம்னா மா பிளைனா இருக்கும் சாவேரியில கூட அதுதான் அந்த மா வந்து நின்றுடும் அப்புறம் அடுத்ததான் சதுசுரு ரிஷபம் சாதாரண காந்தாரம் ஏன்னா உங்களுக்கு இந்த மேலக்கர்த்தா காம்பினேஷனே அப்படிதான் வரும் ராகா ராகி ராகு நீங்க படிக்கிறீங்களா அந்த மாதிரி பார்க்கறச்சு இது